ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த விதத்துல முதலாவதா பார்க்க போற நியூஸ் யார பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் இருக்காருல்ல, சோ அவர் வந்துட்டு ஒரு கதை கேட்டிருக்காரு பிரபல இயக்குனர் கிட்ட. சோ அந்த சம்பவத்தை பத்தி வந்து அந்த இயக்குனரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தளபதி விஜய் பாத்தீங்கன்னா வந்துட்டு தளபதி 65 படத்துக்காக வந்து ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஈவன் தளபதியே காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியாகணும். இப்ப லாக்டவுன் காரணமா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்ல வந்து தள்ளி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நியூஸ் வருது ரசிகர்களுக்கு இனிமே அதிர்ச்சியும் ஒரு இன்பத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ யார் அந்த இயக்குனர் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் கிட்ட வந்துட்டு கதை சொல்லும் வாய்ப்பு வந்து இயக்குனர் அமீருக்கு கிடைச்சிருக்குங்க. அதனால விஜயை சந்திச்சு ரெண்டு கதையும் சொல்லியிருக்காரு அமீர் அவர்கள். ரெண்டு கதையுமே வந்து சூப்பரா இருக்கிறதால நீங்களே ஒரு கதையை ரெடி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம தளபதி சொல்லிட்டாராம். சோ அதனால வந்து உடனே வந்து தொடங்கணுமா இல்ல வந்து பொறுமையா தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தளபதியும் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்துட்டு அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு அவசரமே இல்ல, பொறுமையா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. சோ அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸி ஆனதால இப்போ வர அமீர் படங்கள்லாம் நடிக்க முடியாம போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா அவரோட பேட்டியில கொடுத்திருக்காரு. இதை பார்த்து நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் வந்துட்டு ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டாங்களாம். ஒருவேளை அமீர் படத்துல நம்ம தளபதி நடிச்சா எப்படி இருக்கும், அந்த படம் என்ன மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் நம்ம தளபதி கிட்ட அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே வந்து பயங்கரமா இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் ஏன் இன்னும் இவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன, அந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அமீரோட இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து ரசிகர்களும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அமீர் அவங்களோட இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி நீங்க வந்து பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குக்வித் கோமலி பாத்தீங்களா, சிவாங்கி பிள்ளை வந்து ஃபிராகா நடந்து அந்த மாதிரியே நடந்தேன். ஏம்பா Actually, she can wear that. It is very nice. She can do one gramathu character. And the puthar ye engala paakam thirumbi irukkaru. Adana. Or trip varu. Chellame. இந்த ஐலாஷ் தான் நாங்கள் படத்தில் வந்து ஒட்டி உங்க எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கோம். குஞ்சலம் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஏ 625 ஹே குவா குவா ஒன் கேர்ள் பேபி 2021 ஆல் தி பெஸ்ட் டி ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்குது. ஆல் இன் ஒன் ரூஃப். சீரியஸ்லி 70% டிஸ்கவுண்ட் 450. சீரியஸ்லி ஒரு பர்பரி எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீ இஸ் மேட்சிங் மை இயர்ரிங்ஸ். கட்டதுரை தெரியுமா உனக்கு? அந்த கட்டதுரை தான் என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சு. கேர்ள்ஸ் செக்ஷன்ல இருக்கேனா காணாம போயிட போறியா, அதெல்லாம் கால் எப்படி பெப்பர் பேன் வச்சு படுத்துருக்கு. ஆரடிமா என் தங்க குட்டி அது புட்கா பஜ்ஜி ஆலு பேபி எனக்கு யாரோ வாங்கி கொடுங்க ப்ளீஸ். இது ரியாஸுக்கு தெரியுமா? ரியாஸுக்கு மட்டும்தான் தெரியும்.